வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புயல் வெள்ளத்தால் பாதிப்படைந்தவர்களுக்கு சேதமடைந்த சான்றிதழ்களை மீண்டும் புதிதாக வழங்க நாளை காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெறுகின்றன என்றும், நாளை மறுநாள் சென்னை மாவட்டத்தில் மாநகராட்சி கோட்ட அலுவலகங்களில் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா இடையிலான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரின் முதல் போட்டி இன்று நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையால் பர்லியார் அருகே மண்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. IIT மற்றும் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு தொழில் பழகுனர் சேர்க்கை முகாமின் கீழ் வேலைவாய்ப்பு முகாம் மதுரையில் நாளை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 3359 இரண்டாம் நிலை காவலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு இன்று நடைபெற உள்ளது. தொடர் மழை விடுமுறைக்கு பிறகு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் நாளை திறக்கப்பட உள்ளது. இன்று முதல் வருகின்ற 15 தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புயல் மற்றும் வெள்ளத்தால் சேதமான அரசு சான்றிதழ்கள், பள்ளி கல்லூரி சான்றிதழ்களை சிறப்பு முகாம்கள் மூலம் கட்டணமின்றி வழங்கிட முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். மிக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண நிதியாக 6000 ரூபாயும், சேதமடைந்த குடிசைகளுக்கு 8000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புயல் வெள்ளத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கப்படும் என்றும், மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணமாக ஹெக்டருக்கு 17000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கூடுதல் மூலதன கடன் மற்றும் கடன் திருப்பி செலுத்தும் காலத்தை நீட்டித்தல் உள்ளிட்ட முக்கிய உதவிகளை வழங்கிட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். மிக்ஸாம் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆராய நாளை தேசிய மத்திய குழு சென்னை வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் தேர்தல் வாக்குறுதிகளில் 2 திட்டங்களை முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் நேற்று தொடங்கி வைத்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருவதை அடுத்து கார்த்திகை மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசை வழிபாட்டிற்காக சத்திரகிரி மலைக்கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. VCK சார்பில் புயல் நிவாரண நிதியாக 10 லட்சம் ரூபாயை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களிடம் திருமாவளவன் அவர்கள் வழங்கினார். நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதன் காரணமாக உதகை மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் 43 வகையான அரசு சேவைகள் வீடு தேடி வரும் திட்டத்தை இன்று அம்மாநில முதல்வர் பகவத் மான் அவர்களின் தலைமையில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் துவங்கி வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புயல் நிவாரணப் பணிக்காக முதலமைச்சர் அவர்களின் பொது நிவாரண நிதிக்கு TVS நிறுவனம் 3 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது. சென்னையில் புயல் பாதித்த இடங்களை மத்திய இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் ஆய்வு செய்தார். சோனியாகாந்தி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அந்நிய நேரடி முதலீடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. IAS, IPS, IFS பதவிக்கான மெயின் தேர்வின் முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் இந்தியா முழுவதும் 2844 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் 132 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் இன்று முதல் RTC அரசு பேருந்துகளில் பெண்களுக்கும் திருநங்கைகளுக்கும் இலவச பயண திட்டமான மகாலட்சுமி திட்டம் நடைமுறைக்கு வந்தது. மிக்ஸாம் புயல் பேரிடர் பாதிப்பிலிருந்து மீள முதலமைச்சர் அவர்கள் பொது நிவாரண நிதிக்கு என்னுடைய 1 மாத ஊதியத்தை வழங்குகிறேன் என்றும், அதேபோல் அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நிதி அளித்திடுமாறு வேண்டுகோள் விடுக்கிறேன் என்றும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 560 ரூபாய் குறைந்து 1 சவரன் 46120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 78 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.